ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதில் 9 பெரிய வெண்டைக்காய் எடுத்து கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் இருக்கிற தண்ணியை எடுக்கணும். இப்போ நான் ஒரு டிஷ்யூவில் வச்சு இதை வந்து ஒத்தி வந்து இந்த தண்ணியை எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால், தண்ணி இருந்தால் இந்த வெண்டைக்காயில் ஒரு பிசுபிசுப்பு மாதிரி இருக்கும். இதை நாங்கள் வந்து குக் பண்ணிக்க ஒரு அந்த தண்ணித்தன்மை பிசுபிசுப்பாக இருக்கா டேஸ்ட் இருக்காது. அப்போ அதால் நான் கழுவிட்டு இந்த வெண்டைக்காய் வடிவாக துடைத்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து நாங்கள் எப்படி வந்து அந்த நல்ல வெண்டைக்காய் அந்த பிஞ்சு வெண்டைக்காய்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதை வந்து நாங்கள் உடைக்க உடைஞ்சிடும் உடனே. இப்போ வாங்க, நாங்கள் இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி எடுப்போம் பொரியலுக்கு. நான் வந்து வெண்டைக்காயை இந்த சைஸில் தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். நான் இந்த சைஸில் கட் பண்ணானுண்டு. பாருங்கள், நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே சைஸில் கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் வெண்டைக்காய் பொரியல் செய்யக்க நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரை ஆகி வரும். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். வாங்க, இப்போ நாங்கள் செய்முறைக்கு போகலாம். நான் சட்டி ஹீட் பண்ணி முடியும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த ஆயில் நல்லா ஹீட் பண்ண விடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினோடனே நான் எடுத்து வைத்திருக்கிற கடுகு இதில் போட்டு கடுகு நல்லா வடித்து வரணும். இந்த கடுகு வடித்தோடனே கொஞ்சம் உளுத்தம் பெருப்படுத்திருக்கிறேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா நான் வந்து இது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நான் வந்து இதில் 15-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு இதில் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கேக்கு நான் இதில் 4 பச்சை மிளகாய், 6 உள்ளி வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு இதில் நான் வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வதங்கிட்டு இருக்கேக்கு நான் வந்து ஒரு தண்டு கருவேப்பிலையில் போட்டு இதில் வதக்கிட்டு இருக்கிறேன். இதை வதங்கி கொண்டிருக்கேக்கு தான் நான் இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நாங்கள் வெண்டைக்காயை சேர்ப்போம். இதில் வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த வெண்டைக்காயை 3 மினிட்ஸ் எண்ணெயில் வதக்க முடியும். இதுக்கு நான் மசாலா சேர்க்க போகிறேன். வாங்க, என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரை கூட்டி குறைத்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை மிதமான சூட்டில் வச்சு வேக வைப்போம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் போகப்போ இது நல்ல வடிவாக ரோஸ்ட் ஆகி வரும். நான் இந்த வெண்டைக்காய் பொரியலை எல்லா பக்கமே ப்ரௌன் கலராக வர மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், எனக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் நல்ல விருப்பம். உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் இடையில இந்த ஸ்டேஜில் வந்து இதே இறக்கி வந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ அதால் நான் வந்து இன்னும் வேக வைக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாதத்தோட இந்த நாங்கள் விரத நாட்களில் சாப்பிடக்கெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா பக்கம் ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.